திறமையுடைய நபர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளை அவர்களே உருவாக்கிக்குவாங்க. கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு காத்திருக்க மாட்டாங்க, அந்த கதவுகளையும் அந்த கதவுகளுக்கான திறவுகளையும் அவங்க தான் கையில் வச்சுருப்பாங்க. அந்த வகையில் சந்திரயான் த்ரீயினுடைய வெற்றி அப்படிங்கிறது காசு பணம் முக்கியம் இல்லடா, அறிவு தாண்டா முக்கியம்னு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு எடுத்துரைத்த இந்திய விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கட்டமாக அவர்களுடைய முயற்சி என்ன அப்படிங்கிற தேடுதல் வேட்டையில் நம்ம ஈடுபட்டப்போ நம்ம கண்ணில் பட்ட விஷயம் ஆதித்யா L1 அப்படிங்கிற கான்செப்ட். அப்பா ஆதித்யானா என்ன, அது சூரியனுடைய மற்றொரு பெயர் மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாருமே கேட்போம். கண்டிப்பாக சூரியனை பற்றிய ஆய்வு தான், சூரிய புயலை பற்றிய ஆய்வு தான். ஆனால் இதுக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை விட தெரியாத ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இணைப்புலேயே இருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நித்தம் நித்தம் உங்களுக்கு தேவையான விடயங்கள் எல்லாமே இந்த சேனலுக்குள்ளேயே பொதிந்து கிடக்கு. நீங்கள் பேப்பரை பார்த்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, தொலைக்காட்சிகளை பார்த்து விடயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பிரசாத் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய செய்திகளும் உங்களுடைய பார்வையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் போதும், உங்களுடைய ஃபோனில் நான் இருப்பேன். இப்போது இந்த சூரியனை ஆய்வு செய்யக்கூடிய ஆதித்ய L1 அப்படிங்கிற அந்த விண்கலம் செப்டம்பர் 2 விண்ணுக்கு அனுப்பப்பட இருக்கிறது. எவ்வளவு நாள் தான் நம்ம நிலவை பற்றிய ஆராய்ச்சி பண்ணுறது? நம்ம பூமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூரியன் தான், அந்த சூரிய குடும்பத்தில் ஒரு மெம்பர் தான் நம்ம. சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களில் நம்ம ஒருத்தவங்க. அப்போ நம்முடைய தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய சூரியனை பற்றிய ஆய்வு செய்யாட்டி எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ இஸ்ரோ விஞ்ஞானிகள் தேர்வேடு செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இதை போய் ஆய்வு பண்ணுறதுக்கு எப்படி போகிறது? அதனுடைய வீட்டுகள் கதவுகள் திறந்திருக்குமா, நமக்கான பாஸ் கிடைக்குமா, விசா கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் PSLV அப்படிங்கிற ராக்கெட் தான் நம்மளை தபால்காரன் மாதிரி போஸ்ட்மேன் மாதிரி நம்மளை கூட்டு போக போகுது. இதனுடைய ஆகக்கூடிய செலவு டிக்கெட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகிறதுக்கான டிக்கெட் சார்ஜ் எவ்வளவுன்னா 378 கோடி ரூபாய் இதுக்காக செலவாக போகுது. அப்போது நம்ம சூரியனுடைய மையத்தினுடைய வெப்பம் எவ்வளவு, அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயும் வெளியில் நம்ம போயிட்டு வரும்போது ஒரு குடை இல்லாமலேயோ மற்றபடி தற்காப்பு எதுவும் இல்லாமையோ நம்மளால் வெளியில் போக முடியல. சுட்டரிக்கக்கூடிய சூரியன் நம்ம வியர்வை வர வைக்கக்கூடிய அளவுக்கு வெப்பம் தாக்குதலாக இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் இங்கேருந்து 100 அடி இல்லை, கிட்டத்தட்ட எவ்வளவு 1.5 கோடி டிகிரி செல்சியஸ் சூரியன்கிட்டருந்து நமக்கு வெப்பம் கிடைக்குது. பக்கத்தில் போக 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 அதனுடைய ஹீட் எவ்வளவு, 1.5 கோடி டிகிரி செல்சியஸ் சூரியனுடைய மையத்தில். பக்கத்தில் போக முடியுமா, போகக்கூடிய எல்லா பொருளுமே எரிந்து சாம்பலாகிவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எந்த பொருள் அனுப்பிச்சாலுமே அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு வெடிச்சு சிதறிடும். அப்போது நிலவில் போய் நம்ம காலடி எடுத்து வைக்கிற மாதிரி சூரியனில் போய் காலடி எடுத்து வச்சிடலாமான்னு கேட்டால் இட்ஸ் இம்பாசிபிள். அதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது யாராலையும் முடியவே முடியாது. இப்படி ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா சூரியனில் காலடி எடுத்து வைக்கிறோம்னு சொன்னாங்கன்னா அது முட்டாள்தனமான பேச்சு. அப்போது சூரியனை ஆய்வு பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஆதித்யா L1 சொல்கிறாங்களே, அப்போ எவ்வளவு தூரத்துக்கு போய் ஆய்வு பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது சரியான கேள்வி. அப்போது அதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 15 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையில் ஹலோ ஆர்பிட் அப்படிங்கிற பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில மையப்பகுதியாக இருக்கக்கூடியது தான் இந்த ஹலோ ஆர்பிட். இந்த ஹலோ ஆர்பிட் அப்படிங்கிற பகுதியில் தான் நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். அப்போது இந்த ஆய்வு அப்படிங்கிறது எவ்வளவு காலம் இருக்கும்? இப்போது Luna 25 ஒரு வருஷம் ஆய்வு பண்ண போகிறான்டாங்க, டம்முன்னு வெடிச்சு செதறிடுச்சு. நம்ம 14 நாட்கள் தான் நிலவில் ஆய்வு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு அதுக்குண்டான அப்டேட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chandrayaan-3 விக்ரம் லேண்டர் ரோவருடைய பயணம் 8 மீட்டர் பயணப்பட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் நித்தம் நித்தம் கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட உங்களை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது சூரியனில் நம்ம அதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட 5 மாத காலம் அங்கே ஆய்வு பண்ண போகுது இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது. சரியாக சொல்லணும்னா 120 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இப்போ நம்ம ஒரு இடத்துல ஆய்வு பண்ண போகிறோம், நம்முடைய நோக்கம் என்ன, ஆதித்யா L1 நோக்கம் என்ன, போய் என்னத்தை சாதிச்சுட்டு வர போகிறோம், அதான் விஷயம். சூரியனுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய முதல் 3 அடுக்குகள் பற்றிய ஆய்வு, First layer, Second layer, and Third layer. இதில் என்னென்ன விஷயங்கள்னா சூரியன் வச்சிருக்கு, அது வச்சிருக்கக்கூடிய ரகசியம் என்ன, அந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் சக்ஸஸ், அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். அப்போது சூரியன்லேருந்து இழப்படக்கூடிய புயல், அதன் மூலியமாக பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்,
காலநிலை மாற்றங்கள் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, எப்போ நிலநடுக்கம் வரும், எப்போ ஆழி பேரலை அடிக்கும், அதிலிருந்து மனிதனை எப்படி தற்காத்து கொள்வது, பிற கோள்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, விண்கற்கள் வந்து இங்கே மோதுறதுக்கான கால அளவு என்னென்னு சொல்லிட்டு சூரியனுடைய மேற்பரப்பில் போய் நின்று ஆய்வு பண்ணுறது தான் இம்பார்ட்டண்டான விஷயம். இதை ஏற்கனவே சில நாடுகளும் சாதிச்சு காட்டிருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றியம் இதையெல்லாமே சாதிச்சிருக்காங்க. நம்ம அதை சாதிக்கக்கூடிய நான்காவது நாடு அப்படிங்கிற பட்டியலில் இருப்போம் சாதிச்சோம்னா. சரி, இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே அதனுடைய செலவு பற்றி பேசிட்டோம், அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது? 1500 கிலோ எடை கொண்டது தான் இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிற அந்த விண்கலம். 7 பேலோட் கலன்கள் அதில் அமைச்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் நான் சொல்கிறேன், இந்த பெயர்கள் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கான விரிவாக்கம் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக ஆதித்யா L1 வந்து செப்டம்பர் 2 போயிடும்ல, அப்போ இதை பேசும்போது தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். VLC, SUIT, ASPEX, பாபா, சோல், EXL, ஹெல், ஹலோவில் ஹெல் மட்டும், ஹெல், L1OS, மேக்னட் மீட்டர், இந்த பகுதிகள் தான் அந்த ஆதித்யா L1 ஸ்ட்ரக்சரில் வச்சுருக்காங்க. சோலார் எமிஷன் ஆய்வு, அதாவது சூரிய வெப்பம் உருவாகுதல், அதை எப்படி வெப்பம் உருவாகுது, இப்போது பிளாக் ஹோல் தியரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அது என்ன, அது ஒன்றுமே இல்லாத பொருள்லேருந்து ஒன்று வெடிச்சு தான் இந்த பால்வெளி அண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாகிறதா சொல்லுவாங்க சயின்டிஸ்ட். ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளிலிருந்து ஒன்று உருவாகுதா, அது எப்படி சாத்தியம், அதை பற்றி ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வெப்பம் எப்படி உருவாச்சு, ஹீட் எனர்ஜி எங்கிருந்து வந்தது, சூரியன் எப்படி உருவாச்சு, சூரியனுடைய உருவாக்கம் எப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் சூரியனுடைய அழிவின் காலம் எப்போ அப்படின்னு தெரியும். சூரியன் இல்லாமல் இந்த பூமியினுடைய இயக்கமே கிடையாது, நிலாவினுடைய இயக்கமும் கிடையாது. ஒரு பூமின்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு சூரியன் ஒன்று இருக்கும், நிலவுன்னு ஒன்று இருக்கும். ஏன் அப்படின்னா துணைக்கோள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. இதுதான் இந்த பூமிக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இதை பற்றிய ஆய்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய தலைக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது பூமி, பூமிக்கு மேலே சூரியன், சூரியனுடைய மேற்பரப்பில் நிகழக்கூடிய ஆய்வுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் எந்த கோளுமே இல்லாத ஒரு நிலையில தான் இந்த ஆய்வு நடக்க போகுது. கரெக்டாக இப்போது சூரியன்லேருந்து பூமிக்கு வந்து இடைப்பட்ட சில கோள்கள் இருக்குல்ல, அது என்னென்ன கோள்கள்னு சொல்லிட்டு நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போது அந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில எந்த கோள்களுமே இல்லாமல் இருக்கு ஜோனி, அதனுடைய ஜோனி இல்லாத நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்முடைய விண்கலத்தை அந்த இடத்துல ஏவப்போம். இடையில எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படினா தான் நமக்கான சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இஸ்ரோவினுடைய கணிப்பு. சரி, இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம், சூரியனில் புயல் ஏற்பட்டது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மட்டும்தான் இந்த ஆய்வு. இதுலையும் ஆய்வு பண்ணுறதுக்கு ஆதித்யா L1க்கு அப்புறம் ஆதித்யா L1-2 இப்படி உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த L1 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க, L1-னா என்ன பிரசாத் அப்படின்னு, லக் ரேஞ்சியன் பாயிண்ட் 1 அப்படின்னு. இன்னைக்கு Chandrayaan-3 வந்து சிவசக்தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி பிரதமர் மோடியால் அறிவிக்கப்பட்ட பாயிண்ட், அதே மாதிரி இந்த L1 அப்படின்னா என்ன அப்படின்னா லக் ரேஞ்சியன் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஆதித்யா L1 பற்றின அப்டேட். இதுக்கப்புறம் ககன்யான் பற்றின அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு. இந்த ககன்யான் பற்றின ஆய்வு அப்படிங்கிறது விண்ணுக்கு மனிதர்களை அனுப்புவது அப்படின்னு, அதனோட ஆரம்ப ஸ்டேஜ் என்ன, தேர்ட் ஸ்டேஜ் இது, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்தளவில் ஆள் இல்லாத விண்கலத்தை ஃபஸ்ட்டு அனுப்புறதுக்கான வேலையை செய்வோம் அப்படிங்கிறதா மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங்கினுடைய கூற்றாக இருக்குது. இதெல்லாமே அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நம்ம ஒன்றும் புதுசாக உருவாக்க போகிறது இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது, கேணியில் இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி தான், இறைத்து கொடுக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அதனுடைய செகண்ட் பாயிண்ட் தான் வந்து வியோமித்ரா அப்படிங்கிற பெண் ரோபோவை ககன்யா உடைய ப்ராஜெக்டில் முக்கியமான செகண்ட் ப்ராஜெக்ட். இந்த ரோபோ தான் போய் ஆய்வு பண்ண போகுது. இந்த ஏன்னா மனித இழப்புகள் வந்து தவிர்க்கணும், இதுக்காகவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெண் ரோபோ ஒன்றை வடிவமைத்து அதை ககன்யானில் வச்சு அனுப்புறதுக்கான வேலையை செய்ய போகிறாங்க. இதில் தேர்ட் பார்ட் தான் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய பணி. ஸோ இது எல்லாமே வந்து அக்டோபர் மாதம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க.
ஸோ ஆதித்யா எல்வன் வந்து செப்டம்பர் 2 அன்னைக்கு போயிட்டு அது வெற்றிகரமாக வந்து செயல்பட தொடங்கிருச்சு அப்படின்னா அடுத்த ப்ராஜெக்ட் நமக்கு இது தான். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஏஐ சிஸ்டம் மூலிமா இப்போ சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரோவினுடைய பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது ஏஐக்கு கொடுக்கக்கூடிய தகவல் தான். ஸோ இங்கே பூமியில் என்ன நிலவு, என்ன பிரச்சனைகள் இருக்குது, சூரியனில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிலவில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஏஐக்கு சரியாக சொல்லி புரிய வைக்கும்போது அது சரியாக அங்கே போய் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் கொடுக்க முடியுது. ஸோ ககன்யான திட்டத்தை பொறுத்தளவில் 3 இல்லை 4 விஞ்ஞானிகள் இதற்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரைனிங் பீரியட் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களும் விண்வெளிக்கு பயணப்பட்டு இந்தியாவினுடைய பெருமையை விண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய வேலையை செய்வாங்க அப்படிங்கிறது தான். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, விகாஸ் என்ஜின் பரிசோதனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விகாஸ் என்ஜின் பரிசோதனை அப்படிங்கிறது எங்கே நடந்தது, எது நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி சந்திராயன் 3 வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒருத்தர் பேசியிருக்கார், அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற வீடியோவும் அடுத்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். சந்திராயன் 3 வெற்றியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க, ஆனால் அது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு குரல் எழுப்பக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அப்போது அந்த நபர் யார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.